வணக்கம் மக்களே, ஜெம் டிவியில் நம்ம பார்த்துருக்க ஷோ கலக்கல் கானா, நான் உங்கள் சோமஜா. இந்த வாரம் கலக்கல் கானா நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து கலக்க யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆட்டோவும் ஓட்டுவார், பாட்டும் பாடுவார். இவர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப நாள் காணா போயிருந்தார், அவரை தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருக்கோம். ஓட்டேரி கானா பரத், அவர் தான் வந்து நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பரத். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. சரி, கலக்கல் கானா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, கலக்கலாக ஒரு பாட்டு பாடி ஆரம்பிச்சிடலாமா? பாடலாம் ப்ரோ. வழக்கண்ண திறமைய பேசாதீங்க பெருமைய, சின்ன வயசுலயே பார்த்துட்டா வறுமைய, பேசுன பின்னால பாட்டை விட்டண்டா காணால, என்னோட வளர்ச்சிய தடுக்க முடியுமா உன்னால, கூடவே இருந்துன்னு போனியப்பா பறந்துன்னு, உன்ன போல எச்சங்கள சொல்லுறேன் நான் திருந்துன்னு, ஏவில பாடுன டிவில கொஞ்ச நாளில பாடுற மூவில, வழக்கண்ண திறமைய பேசாதீங்க பெருமைய, சின்ன வயசுலயே பார்த்துட்டா வறுமைய. படத்துல பாடுனால மாறி துண்டு போயிடுவண்டா உன்னையே, அசால்ட்டா உன்னையே, பாட வந்தா கண்டவன் பேச்ச எதுக்கு கேட்கணும், அழகி காண்டா பண்ணா நீ என்ன முகத்தை பார்க்கணும், அனுபவத்துல ஆடாதடா வாய்ஸ வச்சுன்னு, நாலு பேருக்கு நீ சுத்துற பாரு பகிட்ட பூச்சின்னு, பாடுவேன் போட்டி போடுவேன், பாடுவேன் போட்டி போடுவேன், என்ன பார்த்தாலே சதறி ஓடுவேன், வழக்கண்ண திறமைய பேசாதீங்க பெருமைய, சின்ன வயசுலயே பார்த்துட்டேன்டா வறுமைய. சூப்பர் பரத், எத்தனை வருஷமா கானா பாடிட்டு இருக்கீங்க? ஏழு வருஷம் இருக்கும் ப்ரோ. ஏழு வருஷமா யாரை பார்த்து கானா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்தது? முன்னோர்கள்லாம் பாடிட்டு இருந்தாங்களே அந்த கேசட்ல, அப்போ சின்ன வயசுல கேட்டிருக்கேன் ஸ்கூல் போகும்போது. அதுக்கப்புறமா யூடியூப் வரும்போது அது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகச்சு. அப்படியே சரி பாடலாமேன்னு சொல்லிட்டு ஒரு இடங்களில் பாடுறது தான் அது. அப்படியே பசங்கள்லாம் நீ பாடுறா நல்லாயிருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே அது ஆரம்பிச்சிருந்தேன். ஓகே, நீங்கள் நிறைய பேரோட பாட்டெலாம் வந்து கேட்டிருப்பீங்க, அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அது நேயர்களுக்காக? பிடிச்ச பாட்டுனா அம்மா பாட்டு தான், அம்மா பாட்டு தான் அதிகமாக லைக் பண்ணுவேன். நம்ம பிரபா நான் பாடியிருந்தார் அம்மா பாட்டு ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு அந்த யூடியூப்பில் வீடியோ சாங்குன்னு பண்ணும்போது அண்ணன் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் அந்த பாட்டு. அப்படியே அந்த பாட்டை கொஞ்சம் கேட்டு அது அதுதான் அதுதான் அதிகமாக ஆர்வமே எனக்கு அந்த பாட்டு தான். எங்கே எந்த கச்சேரி போனாலும் யார் லேடிஸ் இருந்தாங்கன்னா அந்த பாட்டு கம்பல்சரி பாடுவேன். ஓகே, அந்த பாட்டு நேர்களுக்காக பாடுங்க. எங்கள் அம்மா கருவில் மறுபடியும் வாழ தோணுது, நினச்சி பார்க்க முடியலை நீ இறந்து போனது, சக்கரை தண்ணியை நாக்கில் சொட்டி பேரை வச்சு, நீ அக்கறை இல்லாமல் உன் பாட்டுக்கு சாமி ஆனையே, நீ அழுதா அம்மா என்னால் தாங்க முடியுமா, என்னையே அறியாம கண்ணீர் வடிதம்மா, நீ அழுதா அம்மா என்னால் தாங்க முடியுமா, என்னையே அறியாம கண்ணீர் வடிதம்மா, என் அம்மா 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 அம்மா, எங்கம்மா கருவில் மா
பார்க்க முடியல நீ இறந்து போனது சக்கர தண்ணிய நாக்குல சொட்டி பெற வச்சு நீ அக்கறலாம உன் பாட்டுக்கு சாமியானே நீ அழுதாம்மா என்னால தாங்க முடியுமா என்னையே அறியாம கண்ணீர் வடிதம்மா நீ அழுதாம்மா என்னால தாங்க முடியுமா என்னையே அறியாம கண்ணீர் வடிதம்மா ஸ்டேஜில் பாடின பாட்டு ஸ்டேஜில் பாட்டின பாட்டு இல்லை ப்ரோ, இது வந்து பாட்டை கேட்டு ரொம்ப லைக் பண்ணி கேட்ட பாட்டு. ஓகே, இந்த பாட்டு வந்து நிறைய இடத்துல பாடியிருப்பீங்க, இந்த பாட்டை கேட்டுட்டு வந்து அங்கே இருக்கவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் நான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து கச்சேரி பாடும்போது வந்து பாடிட்டே இருப்பேன் பாட்டு கண்ணை மூணு அப்படியே காசு எடுத்து வந்து மேலே போட்டு போகிறது, நிறைய இடத்துல நிறைய ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. பாட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு பாடும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் இந்த பாட்டுக்கு, அதெல்லாம் இந்த பாட்டு நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடணுன்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பாடுறேன். சரி ஓகே, ஃபஸ்ட்டு கானா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் சொல்லும்போது அவங்க வீட்டில் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? வீட்டில் சொல்லும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஸ்கூலில் பாடுறேன்ற சொல்லிட்டு ரொம்ப வந்து என்னை மிஸ்ஸுலாம் வந்து ரொம்ப என்னை வீட்டில் கூப்பிட்டு பேரண்ட்ஸை ரொம்ப சண்டை போட்டு ஸ்கூலில் வந்து நிறுத்திடுறேன் இட்டுன்னு போயிடுங்க அப்படிலாம் சொல்லும்போது எங்கள் அப்பா கானா பாடணும் பிடிக்கும் இந்தமாரி மிஸ்ஸுங்களாம் வந்து திட்டும் போது எனக்கோசம் அப்படியே அவாய்ட் பண்ணி என்னையே பாட விட சொல்லி சொல்லியிருந்தார். அப்புறம் ஸ்கூல் நின்றதுக்கப்புறம் வந்து போகும்போது போகக்கூடாது கெட்ட பழத்தை கற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்ரஸ் பண்ணாங்க. நான்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்லிட்டு வந்தது தான். இது வரைக்கும் அந்த எந்த பழக்கமும் பண்ணாமல் இப்போ பொதுவாக வந்து கானா பாடுற பசங்க அப்படின்னா சொன்னால் கஞ்சா அடிப்பாங்க, சரக்கு குடிப்பாங்க, இது மாதிரி சிகரெட் பிடிப்பாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு பிம்பங்கள் வந்து வெளியிலேருந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாமே நம்மகிட்ட தான் ப்ரோ இருக்குது. நம்ம தான் எப்படி சொல்கிறது, நம்ம பண்ணணும்னு நினச்சா பண்ணுறோம், இல்லைன்னா இல்லை அதை பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் செத்துருவேன் இருக்க முடியாது அப்படிலாம் இல்லை. ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க என்ன பாடாம குஷி குடிக்காமல் பாட முடியல தொண்டவள் இதுன்றாங்க. அப்போ பாடுறவங்களாம் எல்லாம் குடிக்காமல் பாட்டே பாடலையா இருக்காங்களே, நம்ம கையில் தான் இருக்குது அது, நம்ம சொல்லி அவன் திருந்த போகிறதும் இல்லை. சரி, இது வரைக்கும் எத்தனை பாட்டு கானாவில் ஆல்பம் பண்ணியிருக்கீங்க? இருக்கும்போது ஒரு 15 பாட்டு மேலே இருக்குது. 15 பாட்டு, இந்த 15 பாட்டிலே வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னு எதுனா? பிடிச்ச பாட்டுனா நான் பாடின அம்மா பாட்டு தான் எனக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நேர்களுக்காக நிறையா வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ? அம்மானாலே எனக்கு உயிர். ஓகே, இந்த பாட்டை பாடிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பூமியிலே அவதரிக்க சந்தோஷமா நான் சிரிக்கேன், எத்தனை கஷ்டங்களை மனசில் மறைச்சான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது ஏன் அம்மாவை நினைச்சான்.
பூமியிலே அவதரிக்க, பூமியிலே அவதரிக்க, சந்தோஷமா நான் சிரிக்க, எத்தனை கஷ்டங்களை மனசுல மறைச்சான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அம்மாவை நினைச்சா. எத்தனை கஷ்டங்களை மனசுல மறைச்சா எனக்கு கண்ணெல்லாம் கலங்குதிய அம்மாவை நினைச்சா. மாட போல நீ உழைக்க, ஏலே ஏலே ஜென்மம் வேண்டும் உன்மகனாய் நான் பிறக்க, ஏலே ஏலே ஜென்மம் வேண்டும் உன்மகனாய் நான் பிறக்க, பூமியிலே அவதரிக்க, பூமியிலே அவதரிக்க, சந்தோஷமா நான் சிரிக்க, எத்தனை கஷ்டங்களை மனசுல மறைச்சா எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது அம்மாவை நினைச்சா. இந்த பாட்டு வந்து பண்ணோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த பாட்டு வந்து நீங்களே வந்து ரெக்கார்டிங் பண்ணி ரெக்கார்டிங் ஸ்டுடியோலலாம் பாட்டிங்க. இந்த பாட்டு ஆடியோ கேட்டோன்னா அம்மா வந்து என்ன சொன்னாங்க? அம்மா வந்து சமாளிப்பே ஆகிட்டாங்க. எனக்கு வந்து அம்மா என்ன வந்து எப்படி அம்மா லைக் பண்ணாங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து இந்த ஜாலி பாட்டு அந்த தவறான பாட்டெலாம் பாடல, ஸ்டார்டிங்லேருந்து இந்த அம்மா பாட்டு அப்பா பாட்டு அதெல்லாம் லைக் பண்ணி பாடுவேன். அதனால் வந்து அவங்களுக்கும் பிடிச்சி ஊரில் இருக்கவங்களாம் வந்து எங்கள் அப்பா அம்மா கால் பண்ணி இந்தமாதிரி பாட்டு சூப்பராக பாடிருக்கான் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் டிவியில் எங்கள் பாட்டு வந்து போட்டாங்கன்னா கூட பேப்பர்ஸ் டிவிலேருந்து ரோட்டில் தண்ணி பிடிக்க போகும்போது எல்லாம் சொல்கிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப எங்கள் அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் தான் அப்புறம் ஒரு ஓரளவுக்கு தாண்டி ஜாலி பாட்டெலாம் பண்ண ஆரம்பித்தேன். சரி, இவ்வளோ நல்லா போயிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்டிங்னு போயிருப்பீங்க. இப்போ வந்து நம்ம தரையில் உட்காந்து நாலு பேர் பசங்க, அது வரைக்கும் நம்ம பசங்களுக்குள்ளே தான் பாடிட்டு இருந்திருப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஸ்டுடியோ முன்னாடி போயிட்டு மைக்கு முன்னாடி நின்று பாடும்போது உங்களுக்கு என்ன என்ன தோணுச்சு அந்த இடத்துல? என்னென்ன தோணுச்சு? கரண்ட் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக இது 2.5 மாதமாக ஸ்டுடியோக்கு போகிறோம் கரண்ட் போயிடுது, ஸ்டுடியோக்கு போக கரண்ட் போயிடுது, இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான் யோசிச்சேன், எவ்வளோ நம்மளுக்கு பாட்டு பாடுற லக்கி இல்லையோ, இல்லை நான் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு யோசிச்சேன். அப்போது நம்ம சபேஷனா சொன்னார் மியூசிக் டைரக்டரு, இல்லை பரத் நீ வா பண்ணிக்கலாம், வா பண்ணலாம், நீ ஏன் பயப்படுற வா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாரு. நானும் விடாமல் நானே மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டு, வண்டி கூட இருக்காது, நடந்து போவோம், பஸ்ஸு பிடிச்சி போவோம், காசு இருக்காது. அவர் மியூசிக் டைரக்டர் காசு கொடுத்தா போவார், சாப்பிட சொல்லி எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட சொல்லி பிரியாணி சாப்பிட சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 2.5 மாதமாக பாட்டே பண்ணல, போகிறோம் வரோம் போகிறோம் வரோம் இப்படியே போயிருந்தது. அது மாதிரி தான் ஒரு பாட்டு முடியாதுன்னு சொல்லி ஜென்ரேட்டர் போட்டு அந்த பாட்டு ரெக்கார்டிங் பண்ணோம். சரி ஓகே. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு வேலை ஒன்று ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் பாட்டுங்களை
எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே வந்து நம்மளை லைக் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், அன்லைக் பண்ணுறதுக்கு, நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்குலாம் என் கூட இருக்கவங்களே போதும், வெளியான தேவையில்லை. கூட இருக்கவங்க பாதி பேர் உண்மையாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, பாதி பேர் இப்படி இருக்காங்க, நம்ம வளரக்கூடாது. எல்லாருக்கும் இருக்கிறது தானே அது பொதுவாகவே. சரி, அவங்களுக்கெல்லாம் பொதுவாக ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கருத்து சொல்லணும்னா பரம்பரைக்கு திருப்பி படனா வரும். ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் நிறைய இடத்துக்கு கச்சேரியெல்லாம் போயிருப்பீங்க, ஓகேவா? கச்சேரி போன இடத்துல இந்த இடத்துக்கு போய் நான் மறக்கவே மாட்டேன், இந்த இடத்துக்கு போனதை என்னை நல்லா வரவேற்றாங்க அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்கும். இந்த இடத்துக்கு ஏன்டா நம்ம போனோம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். ரெண்டு இடத்துலையும் ஒன்று ஒன்று ஷேர் பண்ணுங்க. ரெண்டு இடம்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு மீஞ்சூரில் ஒரு கச்சேரி போனோம், அது ட்ரெயினில் தான் போனோம். லாஸ்ட்டு ட்ரெயினை விட்டுட்டு அப்புறம் ஒரு லாஸ்ட்டு போகிற ட்ரெயின் அது, அந்த ட்ரெயினில் ஏறி போயிட்டு ரொம்ப பசி தாங்க முடியாமல் சாப்பிட்டு விட்டு லேட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆரம்பித்தோன்னு செம்ம மழை ஜோன் பெய்யுது, நாங்கள் அண்ணன் பாடி தான் இருக்கிறோம். செம்ம ரெஸ்பான்ஸு, நாங்கள் பேசினு போனது பேமெண்ட்னாவோ ஒரு 5000 4000 சம்திங் பேசினு போனோம். ஆனால் வரும்போது எடுத்தோம் ஒரு 10000 மதம் எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா எல்லா லேடிஸுமே வந்து எக்ஸ்ட்ரா காசு தான் கொடுத்து இந்த மாரி முந்தி சொல்லுவாங்களே, அதெல்லாம் நிறைய கொடுத்து வேற லெவலில் போச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு கச்சேரி போயிட்டு இந்த இடத்துக்கு ஏன்டா நம்ம போனோம், இவ்வளோ ஒஸ்ட்டாக நம்ம போயே ஆகணுமா அப்படின்னு அந்த ஒரு இடத்துல யோசிச்சிருக்கீங்களா? அப்படி அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவும் நடக்கலை. ஆனால் வந்து ப்ராப்ளம் நடந்திருக்கு. எப்படின்னா வந்து ஒரு கச்சேரிக்கு போகும்போது வந்து நம்ம திருவள்ளூர் கச்சேரி போகும்போது பசங்க ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்ட பேர் நான் வந்துடுறேன்டா நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு பசங்க கூட ஒரு பார்ட்டியில் இருக்கேன் நான், ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்கோம். சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு பே பண்ண டைமில் வந்து காசு கேஷ் இல்லைன்னு சொல்லி ஏடிஎம் போய் எடுக்க போனேன். போகும்போது ஃபோனை வச்சு டேபிள் வச்சுட்டு போயிட்டேன், அதே எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல. அது ஒன்றுமே புரியாமல் பைத்தியம் பிடிச்சிட்டு அப்புறம் டேக்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்புறம் ஃப்ரெண்டு நம்பர் வந்து கால் பண்ணால் கச்சேரிக்கு வராதடா நீ போட தேவையில்லடான்னு சொல்லி கத்தி பசங்க டென்ஷன் ஆகிட்டானுங்க. அப்புறம் போயே ஆகணும், பேமெண்ட்டும் வேணும் சொல்லி போய் ஆகணும் சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவன் ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். செம்ம மழை ஜோனு, ரோடும் தெரில, ஒன்றும் தெரில, லைட்டும் தெரியல, லைட்டுமே இல்லை வண்டியில். எப்படியோ போயிட்டு சேர்ந்துட்டோம். அவங்க ஒரு ரெண்டு படத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதே போய் உக்காஞ்சி பாடி வேறு லெவலில் போச்சு. சரி, ஓகே. பொதுவாக வந்து நம்ம நிறைய பாட்டு வந்து நம்ம பார்த்துருப்போம், அதுலேயே வந்து நமக்கு பிடிச்ச இந்த பாட்டு பாட்டை நான் அப்பப்போ வந்து பாடுவேன், எங்கே போனாலும் பாடுவேன், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு பாட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு சொன்ன போகிறோம் அம்மா பாட்டு. அம்மா பாட்டு, அதை தவிர்த்து அதை பார்த்து தவிர்த்துனா அப்பா பாட்டு ஒன்று அவரே பாடியிருக்காரு, பிரபாவே பாடிருங்க நேருக்காக. இந்து கடவுளே அல்லா ஜீசஸ் எல்லா ஏன் அப்பா அம்மா தான், ஊரில் சொல்வாங்க பிறந்த மாதிரி அவன் அப்பாக்கு தப்பா மாதா. இந்து கடவுளே அல்லா ஜீசஸ் எல்லா ஏன் அப்பா அம்மா தான், ஊரில் சொல்வாங்க பிறந்த மாதிரி அவன் அப்பாக்கு தப்பா மாதா. என் அப்பா நீ இருந்தாக்கா ஒரு கஷ்டம் எனக்கு இல்லை, கலங்கு அழுக ஊக்காது கேட்கல, தோல் மேல மார் மேல மலத்தேத மறக்கல, பிரிஞ்சு நீ போவேன்னு பவிமவ நினைக்கல, தோலுக்கு மிஞ்சின என்ன உறவாக்குன, என்னோட நண்பன் போல என் கஷ்டம் போக்குன, பாசத்தோட வீரத்தை சேர்த்து எனக்கு ஊட்டுனே, அளவுக்கு அதிகமாக எல்லாத்தையும் காட்டுனே. இந்து கடவுள் அல்லா ஜீசஸ் எல்லா ஏன் அப்பா அம்மா தான், ஊரில் சொல்வாங்க பிறந்த மாதிரி அவன் அப்பாக்கு தப்பா அம்மா தான். இந்து கடவுள் அல்லா ஜீசஸ் எல்லா ஏன் அப்பா அம்மா தான், ஊரில் சொல்வாங்க பிறந்த மாதிரி அவன் அப்பாக்கு தப்பா அம்மா தான். ஏன் அப்பா நீ இருந்தா ஒரு கஷ்டம் எனக்கு இல்லை, கலங்குறையே அழுக உன் காதில் கேட்கல. வேலை விட்டு வரும் பொழுது, வேலை விட்டு வரும் பொழுது, வேலை விட்டு வரும் பொழுது வேணுங்கிறத வாங்குன்னு தூங்குனாலோ என்ன எழுப்பி சாப்பிட சொல்லி ஊட்டுவேன். வேலை விட்டு வரும் பொழுது, வேலை விட்டு வரும் பொழுது வேணுங்கிறத வாங்குவேன், தூங்குனாலோ என்ன எழுப்பி சாப்பிட சொல்லி ஊட்டுவேன். கண்ணிலையே வச்சு நீ பார்த்த அம்மாவையோ என்னையோ, உன்னை போல அப்பா தான் கிடைக்க நானும் பண்ண புண்ணியோ.
வேலை விட்டு வரும் பொழுது வேணுங்கிறத வாங்குன தூங்குனாலும் என்னை எழுப்பி சாப்பிட சொல்லி ஊட்டுவேன். கண்ணிலேயே வச்சு நீ பார்த்தேன் அம்மாவையோ என்னையோ, உன்னை போல அப்பா தான் கிடைக்க நானும் பண்ண புண்ணியம். தந்தை சொல் நிற்க இந்த உலகில் மந்திரமே இல்லை, நான் கெட்டு இல்லைன்னு இதுவரைக்கும் என் அப்பா சொன்னதே இல்லை. தந்தை சொல் நிற்க இந்த உலகில் மந்திரமே இல்லை, நான் கெட்டு இல்லைன்னு இதுவரைக்கும் என் அப்பா சொன்னதே இல்லை. என் அப்பா நீ இருந்தாக்க ஒரு கஷ்டம் எனக்குள்ள கலங்கரையே அழுக உன் காதில் கேட்கல. ஓகே, எப்போ பார்த்தாலும் வந்து ஜாலியாகவும் இருக்கீங்க, ஹாப்பியாகவும் இருக்கீங்க, சிரிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த கஷ்டம் அதெல்லாம் எது? நிறைய இருக்கு ப்ரோ, நிறைய இருக்குது, சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. எப்படி சொல்கிறது, எங்கே போனால் பிரச்சனை, இது நம்ம நேரம் சரியில்லைன்னு தெரியல, எங்கே போனால் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும், எது தொடர்ந்து விளங்க விளங்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். செத்துலாம் வசி வேற என்ன வசிக்கிறது, இருக்கவே பிடிக்காது, செத்துடலாம் அப்படிலாம் தோணும் ஒரு டைம், அப்புறம் நம்மளே வந்து மனசு ஆத்திக்கணும் அப்படி இருக்கிறது தான். சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நார்மலாக உங்கள் ஊர்லேயும் சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடியே சரி நார்மலாக ஒரு பரத் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் எல்லோரும் தெரியும். நீங்கள் கானா பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் கானா பரத் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இருந்து அப்பா அவங்க பார்க்குற கண்ணோட்டத்துக்கும் இப்போ அவங்க எப்படி பார்க்குறாங்க? அப்போ இருந்து நார்மலாக ஒரு பரத்னு பார்ப்பாங்க, இப்போயும் எப்போயும் இருந்தாலும் சரி வீட்டில் பொறுத்த வரைக்கும் பரத்து பரத்து தான், பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்னாலும் சரி அம்மா அப்பாவுக்கு பரத்து பரத்து தான், சொந்தக்காரருக்கும் பரத்து பரத்து தான். இந்த வெளியே மட்டும்தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஏரியா சர்க்கிளில் பரத்னா ஒரு டீசெண்டாக பாட்டு பாடுவான்ப்பா அப்படி பண்ணுவான்ப்பா அப்படி அந்தமாரி ஒரு பேர் தான். மற்றபடி ஃபேமிலிக்குள்ளெல்லாம் வந்து பரத் இனிமேல் பரத்தை தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்ன. ஓகே, இப்போ வந்து ரொம்ப நாள் கானா பாடி எப்படியும் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இவ்வளோ நாள் கேப் என்னத்துக்கு? 20 வருஷம் கேப் என்னத்துக்குன்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரெக்கார்டிங் பண்ணுறதோ காசு இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். நடுவில் வந்து வேலைக்கும் போகாமல் இருந்திருக்கேன், வண்டி ஃபஸ்ட்டு ஆட்டோ வாங்கி அது லாக்டவுனில் டீவ் கட்ட முடியாமல் அது ரிட்டன் கொடுத்து அப்போ செகண்ட்ஸில் வண்டி வாங்கி அது நல்லா இல்லாத இப்போ புதுசாக வண்டி எடுத்து இப்போ தான் ஓரளவு மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன், இதை வண்டி எடுத்து டீவ் கட்டிட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் கானா போகிறது இல்லாமல் ஆட்டோவும் ஓட்டுறீங்க அப்படின்னு? சரி, நீங்கள் கானாவுக்கு போனால் உங்கள் கையில் வந்து எவ்வளோ வருமானம் வந்து உங்கள் கையில் கிடைக்கும்? அது ஒவ்வொரு கட்சியில் நம்ம பொறுத்து தான் போவோம், கட்சியில் எடுத்து பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இன்னொருத்தர் கட்சியில் போய் பண்ணால் ஒரு ரேட்டு கிடைக்கும், அந்தமாதிரி இருக்காங்க. இந்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புவீங்க? நன்றி சொல்லணும்னா முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லணும், ஏன்னா அப்போத்துலேருந்தே இப்போதைக்கு நான் பாட்டு பாடும் போதுலேருந்து வண்டி கூட இருக்காது ஃபஸ்ட்லாம், அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க ஹெல்ப் பண்ணுவானுங்க, பாட்டு பாட காசு கூட இருக்காது ரெக்கார்டிங் பண்ணும்போது ஷேர் பண்ணி கொடுப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸு தான் நன்றி சொல்கிறேன் முக்கியமாக. ஃப்ரெண்ட்ஸு இந்த இடத்துல யாராவது மிஸ் பண்ணுறீங்களா? மிஸ் பண்ணுறான், ஒருத்தன் கூடயே இருந்தான், இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான், ஆனாலும் கூட இல்லையேன்னு சொல்லி ஒரு வருத்தம் தான். அவர் பேரை சொல்லிடலாங்க, முத்து தான். சரி, ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் வந்து என் கூட சேர்ந்து ஜாலியாகவும் ஃபன்னாகவும் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேப் விடாமல் விடாமுயற்சி பண்ணி நிறைய படத்தில் பாடணும், நிறைய படத்தில் உங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சார்பாகவும் ஜெம்டிவி சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவாக ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம். சுத்துனே சுத்துனே உதாரியாக சுத்துனே கத்துனே கத்துனே என் வாழ்க்கை பாட்டை கத்துனே பிகரு கோசம் ஃப்ரெண்டை கைட்டு விட்டவங்க காது குத்து கேளு படுத்து கானா சாங்க சுத்துனே சுத்துனே உதாரியா சுத்துனே கத்துன கத்துன என் வாழ்க்கை பாட்டை கத்துன பிகரு கோசம் ஃப்ரெண்டை கைட்டு விட்டவங்க காது குத்து கேளு படுத்து கானா சாங்க பிகரு கோசம் ஃப்ரெண்டை கைட்டு விட்டவங்க காது குத்து கேளு படுத்து கானா சாங்க சுத்துனே சுத்துனே உதாரியா சுத்துனே கத்துன கத்துன என் வாழ்க்கை பாட்டை கத்துன கஷ்டப்பட்டு ஒழிக்க நான் கையில எடுத்த மைக்க
நான் கஷ்டப்பட்டு உழைக்க நான் கையில் எடுத்த மைக்க உன்னோட வரவுக்காக மாமா வீடு வைட்டுங்க, உன்னோட வரவுக்காக மாமா வீடு வைட்டுங்க, பரத்துனா பாடுறதே சோ மஜா ரைட்டுங்க. கல்லுக்கு கூட தாலி கட்டு அம்மா சொன்னா, கல்லுக்கு கூட தாலி கட்டு மம்மி சொன்னா, பெத்தவங்க பார்த்து வைப்பாங்க நல்ல பொண்ணா. டாய் கல்லுக்கு கூட தாலி கட்டு அம்மா சொன்னா, பெத்தவங்க பார்த்து வைப்பாங்க நல்ல பொண்ணா. சுத்துனே சுத்துனே உதாரியா சுத்துனே, கத்துன கத்துனே என் வாழ்க்கை பாட்ட கத்துனே, பிகர் கோசம் ஃப்ரெண்டு கைட்டி விட்டவங்க, காது குத்து கேளு பரத்த கான சாங்க, பிகர் கோசம் ஃப்ரெண்டு கைட்டி விட்டவங்க, காது குத்து கேளு பரத்த கான சாங்க. மக்களே, நாங்கள் இதோட கடைய மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த வாரம் வேற காணா படவருடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜா.